தூத்துக்குடி அருகே வெட்டி கொல்லப்பட்ட விஏஓ குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி. குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. குட்காவுக்கு தடை விதித்து புதிய அரசாணை வெளியிடலாம். தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. கர்நாடக தேர்தலில் 1 இஸ்லாமியர்களின் வாக்கு கூட தேவையில்லை. பாஜக முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரப்பாவின் பேச்சால் சர்ச்சை. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள கர்நாடகாவில் அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் தீவிர பரப்புரை. பெங்களூருவில் வீதி வீதியாக சென்று வேட்பாளர்கள் வாக்கு வேட்டை. விழுப்புரம் அருகே இந்தியன் வங்கியில் இருந்த 44 லட்சம் ரூபாய் பணம் மாயம். தலைமறைவான வங்கி காசாளரை தேடும் பணி தீவிரம். மல்யுத்த வீராங்கனைகளின் பாலியல் புகார் குறித்து டெல்லி போலீஸ் பதிலளிக்க நோட்டீஸ். வழக்கு விசாரணையை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. தொழிலாளர் தினமான மே 1ஆம் தேதி கிராம சபை கூட்டங்களை நடத்த உத்தரவு. கூட்டம் நடைபெறும் இடம் நேரத்தை முன்கூட்டியே மக்களுக்கு தெரிவிக்க அறிவுறுத்தல். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதியை மாற்றுவது குறித்து பரிசீலனை. முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். கர்நாடகத்தில் இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட விவகாரம். வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாள் வரை செயல்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஒன்பது மாவட்டங்களில் மேற்கூரையுடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். கேரளாவில் வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் பினராயி விஜயனும் பங்கேற்பு. அதிமுக ஆட்சிக்காலத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் 53 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றது அம்பலம். ஆவணங்களை திருத்தி தகுதியற்றவர்களுக்கு வீடு வழங்கியதாகவும் சிஏஜி அறிக்கையில் தகவல். கரூர் அருகே விமர்சையாக நடைபெற்ற மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா. ஆயிரக்கணக்கான மக்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை ஒட்டி மே 5ஆம் தேதி மதுரையில் உள்ளூர் விடுமுறை. சித்திரை திருவிழாவிற்கு வெளி மாவட்டங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என ஆட்சியர் அறிவிப்பு. இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் மீண்டும் இடம் பிடித்தார் ரஹானே. ஐபிஎல் தொடரில் சென்னை அணியில் சிறப்பாக செயல்பட்டதை அடுத்து அணியில் சேர்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.